கடந்த 6 வருடங்களில் 1000-க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். ஃபார் காண்டாக்ட் 7305-533-533. Hi friends, welcome to Exams Daily YouTube channel. In this video, TNFUSRC வந்து ஒரு லேட்டஸ்டான நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி Exams Daily YouTube channel-அ மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ண மறக்காதீங்க. TNFUSRC அப்படின்றது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூப்மெண்ட் கமிட்டி சீருடை பணியாளர்களுடைய தேர்வு குழுமம். இவங்க வந்து 30/11/2019 வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து 2 போஸ்டிங்காக கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது வனக்காப்பாளர். இன்னொரு போஸ்டிங் பேர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர். ஸோ இந்த வனக்காப்பாளருக்கு வந்து 227 போஸ்ட் இருக்குது அப்படின்னும், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளருக்கு 93 போஸ்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரியும், ஸோ டோட்டலாக 320 போஸ்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து பேசிக்கான கல்வி தகுதியை பொறுத்த அளவுக்கு 12th பாஸே போதும் அப்படின்ற மாதிரியும், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய அந்த வனக்காப்பாளர் அந்த போஸ்டிங்க்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுல நிறைய பேர் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து எழுதினாங்க. எக்ஸாம்ஸ் வந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் நடந்துச்சு. ஸோ ஆனால் வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்குறதுல வந்து இந்த COVID-19 சுச்சுவேஷன் காரணமாக ரொம்ப வந்து தள்ளி போயிருந்துச்சு. அதே மாதிரி நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சனும் எழுதின்னு வந்துருச்சு. ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாங்க. இது இப்படி இருக்க இன்றைக்கி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த போஸ்டிங் ரிலேட்டடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ்க்காக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷிங் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தாங்க, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து 4th வீக் ஆஃப் நவம்பர் 2020, அதாவது இன்னும் கொஞ்சம் நாட்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ் வந்து டென்டேட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ்னால் இது மாறலாம் மாறாமலேயும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டாம். அதுக்கடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சென்னையில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது ஒரு ப்ரொசீஜர். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபு அந்த மாதிரிலாம் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 5/12/2020, அதாவது அடுத்த மாதம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வெரிஃபிகேஷன், உங்களுடைய உடற்தகுதி தேர்வு வந்து சென்னையில் நடக்க போகுது. இது வந்து அடுத்தடுத்த தேதிகளான 6/12/2020 and 7/12/2020. ஸோ இந்த தொடர்ச்சி அந்த 3 நாட்களும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் சென்னையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டு சென்னையில் தான் அதுவும் நடக்க போகுது. அது வந்து 8 தேதி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்காக நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி இந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த டேட்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போனா தான் வந்து உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட் வந்து டிக்ளேர் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, December 2020. ஸோ எந்த டேட்டுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ எப்போனாலும் டிசம்பர் மாதத்துக்குள்ளே எப்போனாலும் வந்து அவங்க வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிக்காக இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டீஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.